சகோதரி, நீங்கள் இன்னும் சில நாட்கள் மட்டுமே உயிரோடு இருக்க முடியும் என 42 வயதை நிரம்பிய ஹேவர்களை பார்த்து வருத்தத்துடன் கூறினார் அவளை பரிசோதித்த வைத்தியர். அவ்வளவு பதிலுக்கு மகிழ்ச்சியுடன், நான் உண்மையாகவே சீக்கிரம் இவ்வுலகை விட்டு போகப் போகிறேன் என்பதே எனக்கு மிகவும் விருப்பமான செய்தி என்று கூறினாள். படுத்த படுக்கையாக பல ஆண்டுகள் இருந்தபோது அவள் விரும்பிய தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வேத வசன அட்டையை தன் படுக்கைக்கு அருகே எளிதில் பார்க்கும் வண்ணம் வைத்திருந்தாள். ஹேவர்கள் மரணம் சந்தித்த போது பரலோக வாசல் அருகே நிற்பது எத்தனை அருமையாக இருக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் கூறியபடி மரித்தாள். பிரான்சிஸ் லிட்லி ஹேவர்கள் இங்கிலாந்தில் உள்ள அஸ்ட்லி என்ற இடத்தில் 1836 ஆண்டு பிறந்தார். 50 மேற்பட்ட பாடல்கள் எழுதிய ஹேவர்கள் அர்ப்பண பாடகி என அழைக்கப்படுகிறார். ஏனெனில் அவர் எழுதிய பாடல்கள் அனைத்தும் விசுவாசம், அர்ப்பணம், ஊழியம் என்ற கருத்துக்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டவை. தன் வாழ்க்கையிலும் ஹேவர்கள் இக்கருத்துக்களை நடைமுறையில் வாழ்ந்து காட்டினார். ஹேவர்களின் தந்தை வில்லியம் ஒரு எளிமையான ஆங்கிலிக்கன் போதகர். அவர் ஒரு முறை வண்டியில் சென்றபோது நிகழ்ந்த விபத்தில் அடிபட்டு ஊனமானார். சுமார் 20 இங்கிலாந்தின் ஆலய இசை வளர்ச்சிக்கென வில்லியம் தன் தாலந்துகள் அனைத்தையும் செலவிட்டார். தந்தை வழிவந்த மகளும் சிறு வயதிலிருந்தே தாலந்து மிக்கவளாக விளங்கினாள். ஹேவர்கள் மனப்பாடம் செய்யவும் ஆரம்பித்தார். தனது 7 வயதிலேயே தன் கருத்துக்களை கவிதைகளாக எழுத ஆரம்பித்தாள். பிரெஞ்சு, ஜெர்மன், இத்தாலிய மொழிகளை கற்று பின்னர் கிரேக்க, எபிரேய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றாள் ஹேவர்கள். 43 வயதில் மரித்த ஹேவர்கள் தனது சொற்ப வாழ்நாட்களிலேயும் தொடர்ந்து பலவீனமானவளாகவே இருந்தாள். எனினும் மனம் தளராது படிப்பதிலும் எழுதுவதிலும் இசை அமைப்பதிலும் மிகுந்த உற்சாகத்துடன் ஈடுபட்டாள். வாலிபம் மாணவியாகிய சுவிஸ் ஆல்ப்ஸ் மலை மீது கூட ஏறிய ஹேவர்கள் பின்னர் நோயால் தாக்கப்பட்டு தன் வாழ்க்கையின் கடைசி 21 சக்கர நாற்காலியிலேயே கழித்தாள். சுகவீனத்தின் மத்தியிலேயும் அவள் படிப்பதை விட்டுவிடவில்லை, தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருந்தாள். வாலிப பெண்ணாக இருக்கும் போதே முழு புதிய ஏற்பாட்டையும் சங்கீதங்கள் அனைத்தையும் ஏசாயாவையும் மனப்பாடம் செய்து முடித்தாள். சிறு வயதில் ஹேவர்கள் மரணத்தை பற்றி பயங்கொண்டவளாக ஆண்டவர் தன்னை ஏற்று கொள்ள மறந்து விடுவாரோ என்ற ஐயங்கொண்டவளாக இருந்தாள் ஹேவர்கள். ஆனால் தன் வாலிப வயதில் ரட்சிப்பின் அனுபவம் பெற்ற பின் சந்தோஷம் நிறைந்தவளாக கனி கொடுக்கும் வாழ்க்கையை நடத்தினாள். இசையில் தாளந்து படைத்த ஹேவர்கள் இனிமையான குரல் வளமுடையவள், நன்றாக பாடும் திறமையும் மிக்கவள். எனவே இசை நிகழ்ச்சிகளில் சிறப்பு பாடகியாகவும் அருமையான பியானோ இசைப்பவளாகவும் விளங்கினாள். தன் வாழ்க்கை ஆண்டவருக்கென்று முழுவதுமாக அர்ப்பணம் செய்த ஹேவர்கள் 1873 இயேசுவை புகழ்ந்து பாடுவதற்கு மட்டுமே தன் தாளந்துகள் அனைத்தையும் உபயோகித்தாள். 1874 லண்டனில் உள்ள ஒரு நண்பரின் வீட்டுக்கு சென்று 5 அவர்கள் குடும்பத்தோடு நேரம் செலவழித்தாள். அதிக நாட்களாக அநேகர் செபித்தும் அவ்வீட்டில் இருந்த 10 சிலர் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததை பார்த்தாள் ஹேவர்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மற்றவரும் மகிழ்ச்சியற்று சோர்வுடன் இருந்தனர். ஆண்டவரே, இவ்வீட்டில் உள்ள அனைவரையும் எனக்கு தாரும் என்று ஹேவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவளது வேண்டுதலின்படியே அவள் தங்கியிருந்த அந்த 5 ஆண்டவர் அந்த 10 உள்ளங்களில் கிரியை செய்து ரட்சிப்பின் புது ஆசீர்வாத அனுபவத்துக்குள் நடத்தினார். ஹேவர்கள் அங்கு தங்கியிருந்த கடைசி நாள் இரவில் அவள் படுக்கைக்கு சென்ற பின் தான் இன்னும் குணப்படாமல் இருந்த கடைசி 2 வாலிப பெண்களையும் ஆண்டவர் சந்தித்து பேரானந்தத்தால் நிரப்பினார். இதை பார்த்த ஹேவர்களுக்கு மகிழ்ச்சியின் மிகுதியால் அன்று இரவு தூக்கமே வரவில்லை.
தன் விண்ணப்பத்தை கேட்டு பதிலளித்த ஆண்டவருக்கு தன்னை மீண்டும் ஒரு முறை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருந்தாள் ஹேவர்கள். அப்போதுதான், என் அனைத்தையும் தத்தம் செய்தேன், நித்தியமாய் நித்தமாய் என்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றாக அவள் உள்ளத்தில் வந்து சேர்ந்தது. இப்பாடலுக்கு மைய கருத்தையும் அந்த வரிகள் அளித்தன. இப்பாடலை எழுதிய ஹேவர்கள் இதில் உள்ள ஜபமாகிய எந்த நாஸ்தி தேவரீர் முற்றும் அங்கீகரிப்பே என்பதை தன் வாழ்க்கையில் செயல்படுத்தினாள். தன்னிடத்தில் இருந்த விலையுயர்ந்த ஆபரணங்கள் அனைத்தையும் திருச்சபையின் ஊழியத்திற்கு கொடுத்து விட்டாள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த தன்னை உறுத்தல் காலத்தில் ஆண்டவருங்களோடு இந்த பாடலின் வழியாக பேசுகிறார் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய கரங்களில் இருக்கிற அநேக நன்மைகளை ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் கொடுக்கலாமே. நம்மால் செல்ல முடியாத அநேக கிராமங்களில், அநேக இருள் நிறைந்த பிரதேசங்களில் தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் நம்முடைய கைகளில் இருக்கிற அந்த பொக்கிஷங்களை நீங்கள் கொடுப்பது மிக முக்கியமல்லவா? உணர்ந்து கொள்வோம், தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் தாம் நம் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக.